இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆயிலஸ் சட்னி வாங்க ரெசிபி கொள்ள போகலாம் தேவையான பொருட்கள் இரண்டு பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி பாக்கு சைஸ் புளி நான்கு வரமிளகாய் நான்கு பல் பூண்டு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தேவையான அளவு உப்பு கறிவேப்பிலை இப்போ ஒரு குக்கரில் வெங்காயம் தக்காளி புளி வரமிளகாய் தண்ணி சிறிதளவு தேவையான அளவு உப்பு இப்போது இதை நம்ம மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வேக வைத்த வெங்காயம் தக்காளி புளி வரமிளகாய் பச்சைப்பல் பூண்டு ஆட் பண்ணி வேக வைத்த தண்ணி தேவையான அளவு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெடியான இந்த சட்னியை நம்ம தாளிச்சுக்கலாம் என்ன சூடாயிடுச்சு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலை இப்போ இந்த தாளிப்பை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு டயட் கான்சியஸ் இருக்கவங்க இந்த சட்னியை தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மீட் அகைன் புவிஸ் கிச்சனின் டுடே டிப்ஸ் அரிசியில் பூச்சி வராமல் இருக்க அதில் வரமிளகாய் அல்லது பிரியாணி இலை அல்லது வேப்பிலை சேர்த்து வைத்தீங்கன்னா அதில் பூச்சி வராமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்